ஃப்ரெண்ட்ஸ், வரந்தேறும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப வருணமாக வரந்தேறியும் உங்களுக்கு மனதுக்கு பிடிச்ச மாதிரி வரன் அமையலைங்களா? அப்போ நம்மளோட சேனலை பாருங்கள், உங்களுக்கான வரன் நீங்களே தேர்ந்தெடுக்கலாம். வாங்க இடையிலவச வரங்களை பார்ப்போம். பெயர் காமாட்சி, வயது 40 வயதாகுதுங்க. ராசி கடகராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்களை தெலுங்கு செட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க கார்மெண்ட்ஸில் தான் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. மாதம் 10,000த்துக்கு மேலே சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் செகண்ட் மேரேஜ் ஆகிருந்தாலும் ஓகே, ஃபஸ்ட் மேரேஜ் ஆகிருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு திருமணமாகி இவங்களுடைய கணவர் வந்து எதிர்பாராத விதமாக ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அதில் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டதாகவும் அதுக்கப்புறம் தவறிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க இவங்களுடைய பொண்ணோட அம்மா அப்பா வீட்டில் தான் வசிச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா இவங்களுடைய ஹஸ்பண்டோட அண்ணாக்கள்லாம் இவங்களுக்கு ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. லேண்டெல்லாம் கொஞ்சம் இருக்குங்க. ஸோ அது வந்து இவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு டார்ச்சர் பண்ணதுனால இவங்க கேஸ் போட்டு வாங்கிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுடைய பாதுகாப்புக்காக இப்போ மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, என்னுடைய பொண்ணை எந்த ஒரு குறையில்லாமல் நல்லபடியாக பார்த்துக்கிட்டா போதும்னு கேட்டிருக்காங்க. வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து கையிருப்பில் ஒரு 5 லட்சரூபா, ஏதாவது இவங்களுடைய கணவர் ஆக்சிடெண்ட் ஆன பண்ண ஒரு 5 லட்சரூபா வந்ததாகவும், அது இல்லாமல் லேண்ட் ஒரு ஏக்கர் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மனவுகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா ஜானகி, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துல தெலுங்கு செட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதே ஜாதியில் தான் வந்து வரனை எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க மொபைல் கடைக்கு வந்து வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது முதல் வரன்னா வரவங்களுக்கு வந்து முன்னுரிமை அளிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு குழந்தைங்கள்லாம் எதுவும் இல்லைங்க. இவங்களுக்கு இவங்களுடைய ஜாதகத்தில் வந்து தோஷம் இருந்ததுனால ரொம்ப வருடம் கழித்து தாங்க திருமணம் ஆயிருக்கு. பட் இவங்களுடைய கணவர் வந்து இவங்களை விட்டுட்டு வேறொரு பெண்ணோட போயிட்டதுனால இவங்க தனிமையில் தான் வசிச்சிட்ருக்காங்க. அப்பா அம்மா கூட தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு உடன்பிறந்தவங்க 2 அக்கா மட்டும்தாங்க. அவங்களுக்கெல்லாம் திருமணமாகி செட்டில் ஆகிட்டாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இருக்குங்க, ஒரு 2 சென்ட் நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 4 இடத்துல பிளாட் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா வந்து தனியார் நிறுவனத்துக்கு தாங்க வேலைக்கு போகிறாங்க. அம்மா வந்து கவர்மெண்ட் ஜாபுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ முனிசிபாலிட்டியில் இவங்களுடைய அம்மா வேலை பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவச வரங்களும் உடனுக்குன்னே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. இதற்கு நீங்கள் கட்டணமாக 1 ரூபாய் கூட செலுத்த தேவையில்லை. நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியது முழுக்க முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.